இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். கொடுங்குற்றம் மற்றும் ரவுடிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த புதிய 14 இருசக்கர ரோந்து வாகனங்களை மாநகர காவல் ஆணையர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரையில் கடந்த சில மாதங்களாகவே கொலை, கொள்ளை மற்றும் வழிப்பறி சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வந்த நிலையில், குறிப்பாக மதுரை மாநகருக்கு உட்பட்ட பகுதிகளில் 380 கிலோ குட்கா, 300 கிலோ கஞ்சா உள்ளிட்டவையும், பட்டப்பகலில் இளைஞர் தலை துண்டித்து கொலை, ஆயுதங்களுடன் விடுத்த கோரிக்கை எழுந்த நிலையில், மதுரையில் கொடுங்குற்றம் மற்றும் ரவுடிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக மதுரை காவல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்கா ஆயுதம் ஏந்திய 2 காவலர்கள் கொண்ட 14 புதிய இருசக்கர வாகன ரோந்து பணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்ட ஒழுங்கு துணை ஆணையர் சிவபிரசாத் மற்றும் காவல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தினக்குரல் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து தங்கராஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.